வணக்கம் அப்டேச்சின்ன நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சமயம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அக்டோபரும் வந்தாச்சு, இன்னும் ஒரு 18 நாள் படத்துக்கு இருக்கு. இன்னும் டீம் சைட் இன்னும் ப்ரொமோஷன்ஸ் பண்ணாமல் இருந்தா இது என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் சைடுன்னு தெரியல. ஏன் இன்னும் அப்டேட் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் சில பேர் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் காச்சு ஏதாவது ஒரு அப்டேட் அப்பப்போ வாச்சு வந்துச்சு, அதர் லாங்குவேஜ்க்கு இன்னும் எதுவுமே பண்ணல, அந்த சைடெல்லாம் எப்படி படத்தை கொண்டு போய் ரீச் பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக என்கிட்ட இருந்து ஒரே ஒரு பதில் தான், போஸ்டரா எல்லாருக்குமே காமனாக ஷேர் ஆயிடுச்சு, ஆனால் சாங்ஸ்னது மட்டும்தான் நமக்கு அப்டேட்டாக கிடைச்சிருக்கு. அந்த ஒரு சாங்ஸ்னது நாம அப்டேட்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனாலே கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு மூவினது சாங்ஸால ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு மூவி கிடையாது. அந்த படத்துடைய சீன்ஸ், அந்த படத்தினுடைய விஷயங்களை சொல்லி தான் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸே இருக்குது. ஸோ அதுதான் அவங்க அதர் லாங்குவேஜுக்கு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அடுத்து வர ட்ரெய்லரோ ப்ரொமோஸோ எல்லாமே அதர் லாங்குவேஜுக்கான ப்ரொமோஷனாகவே தான் இருக்க போகுது. கண்டிப்பாக ரிலீஸ்க்கு 10 நாள் இருக்கும்போது டீம் செட் வந்து கண்டிப்பாக போயிட்டு ப்ரொமோட் பண்ண தான் போகிறாங்க, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதே மாதிரி லியோ படம் ஏர்லி மார்னிங் ஸ்பெஷல் ஷோ நடக்குமா தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்கிட்ட. 100% 200% 4 AM ஷோ கிடையவே கிடையாது. 9 AM ஷோ தான் ஸ்டார்டிங் பிகினிங்காகவே இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. வாய்ப்பே கிடையாது. ஒரு 8 மணி 7 மணின்னா கூட சான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 4 மணிக்கு கண்டிப்பாக தரவே மாட்டாங்க. அதுதான் இப்போ இருக்க நிலைமை, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய புக்கிங் வந்து சின்னதாக கேள்விப்பட்டேன், என்னென்னா அக்டோபர் 11 ஆரம்பிக்கலான்ற மாதிரி டாக்ஸ் இருக்கான். ஸோ அதையும் நாம இங்கே ஷேர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் போகல, தளபதி 68 பற்றின ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அதையும் நாம இங்கே ஷேர் பண்ணிடலாம். நாளைக்கு பூஜை அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அடுத்த நாள் வந்து படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த படத்தினுடைய கதாநாயகி பிரியங்கா மோகனா, சிறுநீதி சட்டியா, இந்த மாதிரி டாக்ஸாக இருந்துச்சுல்ல, இப்போது இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் இன்னொரு ஒரு ஹீரோனிக்கான டாக்ஸ் இன்றைக்கி பயங்கரமாக நடந்துட்டுருக்கு சோசியல் மீடியாவில். ஸோ அது யாருன்னா தளபதி 68 மீனாட்சி சௌத்ரி தான் கதாநாயகியாக இருக்க போகிறாங்கன்ற டாக்ஸ் ஷோராக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னது இப்போ நீங்கள் இமேஜ் மூலமாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கொலை மூவியில் அவங்க நடிச்சிருக்காங்க, மகேஷ் பாபு அவர்களுடைய அப்கமிங் மூவிலையும் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தளபதி 68 இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க தான் கதாநாயகி அப்படின்னும் போது நாளைக்கு ஷோராக தெரிஞ்சிடும். பார்க்க நல்லா தான் இருக்காங்க, நம்ம பசங்கள்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்காங்க. கண்டிப்பாக இனிமேல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவில் நம்ம பசங்க மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சின்னு தான் திரும்ப போகிறாங்க, தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், தலை லியோ அப்டேட் இருக்குமா இல்லையா, வருமா வராதா, உனக்கிட்டேச்சு ஏதாவது இருக்கா, இதுதான் எல்லாருமே கேட்க போகிறீங்க இல்லையா. ஸோ ஆடியோ லான்ச் அக்டோபர் 2 டெலிகாஸ்ட் பண்ணதாக இருந்தது. அந்த நாளை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ட்ரைலர் விட்டுடலாமான் டாக்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவதாச்சும், ஸோ ட்ரைலர்லாம் கூட ஏதாவது வரும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இன்ன வரைக்கும் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னும் போது எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. அப்போ அக்டோபர் 3 சென்சார் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் அப்டேட்னு தான் ஆரம்பிப்பாங்களா அப்படின்ற தாட்டெல்லாம் எனக்கே வந்துடுச்சு. ஸோ தேர்ட் சிங்கிள் வந்து நம்ம இன்னும் வெயிட் பண்ணும் போல். ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரைலர் வரும், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் ப்ரொமோஸ் வரும், அதுக்கப்புறம் படமே பார்த்துடலாம், அவ்வளோதான். இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணால் இந்த படம் நல்லா வந்தால் சரி அப்படின்னு தான் மைண்ட் செட்டே எல்லாருக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது, ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கடமை ஒழுங்காக செய்யலன்னு எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. நாம் இங்கே நின்றுட்டு நம்ம கடமையை கரெக்டாக செய்யணும்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன ஒரு தகவல் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ என்ன தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துகிட்டு வந்து தந்தாலும் அவங்க பண்ண டிசப்பாயின்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா என்னாலன்னு தெரியல, ஆனால் ஒரு நல்ல ஒரு தகவல் தான். ஆனால் இந்த ஒரு லியோ படம் எல்லாருமே எதிர்பார்க்கறது எதுனாலனா, விஜய்னுடைய கெரியரில் பயங்கரமான ஒரு ராவன் ப்ரூட்டலான ஒரு ஆக்ஷன்னாக இருக்க போகுது இந்த ஒரு படம். ஸோ அதுக்காகவே பார்க்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லோக்கி பண்ணியிருப்பார் அவருடைய ஸ்டைலில் அப்படின்றது தான் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குல்ல. ஸோ பொதுவாக சொல்லப்போனால் பேன் இண்டியா லெவலுக்கு எதிர்பார்க்கப்படுற மூவியாக இருக்கிறது வந்து இது ஒரு பக்கா ஆக்ஷன் மூவியாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான். ஸோ அன்பரிவு மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருப்பார், ஏன்னா ஆர்டிஎக்ஸில் பயங்கரமாக பண்ணியிருந்தார் இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில். ஸோ இந்த படமும் ஒரு பக்கா ஆக்ஷன் மூவின் போது நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்த தான் நானும் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஒரு படத்தில் மட்டும் 8 ஆக்ஷன் இருக்க போதுங்களாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் ஒரு 3 ஆக்ஷனாக, மீது எல்லாமே நாரடி போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடங்களில் வர மீது 5 ஆக்ஷன் இருக்காங்க. படத்தில் மொத்தம் 8 ஆக்ஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் கேள்விப்பட்டேன். ஸோ 8னா காஷ்மீரில் இருக்க தளபதிக்கு 3, மீது எல்லாமே இங்கே இருக்கிற தளபதிக்கு தான் நீ நினச்சிருக்கூடாது. வில்லன் ஆக்ஷன் எல்லாமே இருக்குல்ல. ஸோ ஹீரோ ஆக்ஷன் மட்டுமே 8னு நான் சொல்ல கிடையாது. பொதுவாக படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அமைஞ்சிருக்கிறது 8, அதில் காஷ்மீர் போர்ஷனில் 3 அமைஞ்சிருக்கு, மீது எல்லாம் இங்கே 5 ஃபைட்டாக அமைஞ்சிருக்கு. இதுதான் நாம எக்ஸ்க்ளூசிவாக கேள்விப்பட்டது. அடுத்தது ஓப்பனிங் ப்ளஸ் இன்டர்வல் கிளைமேக்ஸ் பற்றி சில விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக கேள்விப்பட்டேன். அடுத்தடுத்து உங்களை பூஸ்டப்போட வந்து மீட் பண்ணுறேன். இந்த ஒரு தகவல் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. 8 ஆக்ஷன் போது செம்மையாக இருக்க போகுது. அதுவும் அன்பறிவு மாஸ்டர் பின்னிருக்கிறான், செம்மையாக வந்திருக்கான். ஸோ எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணுவான் ஆக்ஷனில் இந்த மூவி அப்படின்றது தான் சொன்னாங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே ஷேர் பண்ணிடலாம்.
எப்படி பாக்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி உடனே குடும்பத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பை பை.